பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவாதி தேவனை உயர்த்தி நாம் பாடி மகிமைப்படுத்த போகிறோம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் என்று சொல்லி பாடி தேவனை நோக்கி நாம் பாடி மகிமைப்படுத்தலாமா? சேர்ந்து பாடுவோம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. அழிந்தேனையா, அழாதே என்று சொல்லி அழைக்கீரையா, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எதிராய் வந்த சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எந்த நிலையிலும் உம்மை துதிக்க வைக்கிறே, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி. பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பாடுகளை சுமந்து செல்ல பலன் தந்தீரே, பரிசுத்தமாய் வாழ்வு வாழ துணை செய்தீரே, அப்பா உமக்கு நன்றி, ராஜா உமக்கு நன்றி, கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், அப்பா உமக்கு நன்றி.
ராஜா உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி நன்றி ராஜா உமக்கு நன்றி அல்லேலூயா அல்லேலூயா Alleluia, Alleluia, Yosanai, Periyavare, Aaradhanai, Aaradhanai, Seyyalgalai. Hosanna, unnada devane, Hosanna, Hosanna, Hosanna. Thank you, Lord Makkana. உடைய மகிமை இறங்குவதாக ரசனை இறங்குவதாக ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேல் இறங்குவதாக இருக்கிற இடங்களில் இறங்குவதாக இந்த நாளில் வேதனையை மாற்றி சஞ்சலத்தை நீக்கி ஆண்டவரே உடைய பிள்ளைகளை வாழ வைக்கும்படிக்கு உயர்த்தும்படி கெஞ்சுகிறோம். எல்லா இடையூறுகளும் மாறட்டும். தயவும் கிருபையும் இரக்கமும் இறங்கி மூடுவதாக பலப்படுத்தும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் தயவுக்கும் கிருபைக்கும் வல்லமைக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். சங்கீதம் 31:15 நாம் வாசிக்கிறோம், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும் என்று இந்த சங்கீதக்காரன் தாவீது ஜெபிக்கிறான். தாவீதுடைய வாழ்க்கையில் அநேக சத்துருக்களும் துன்பப்படுத்துகிறவர்களும் ஏராளம் இருந்தார்கள். அவனுடைய வாழ்க்கையில் நண்பர்களாய் இருந்தவர்கள் துரோகிகளாய் மாறினார்கள். சொந்த குடும்பத்துக்குள் அவனுக்கு சத்துருக்கள் எழும்பினார்கள், இருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலை நடுவில் நான் வாழ்வதா சாவதா என்று கூட அவன் மிகுந்த துயரத்தின் நடுவிலே அவன் நடந்திருக்கலாம். ஐயோ, நான் எப்படி வாழப்போகிறேன், இனி நான் எப்படி பிழைப்பேன் என்று சொல்லி நான் செத்துப்போய் விடலாமா, சாவது நல்லதா என்று கூட அவன் கலங்கின நேரத்தில்தான், நானாக எப்படி சாவது, என் காலங்கள் எல்லாம் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அந்த துன்பத்தை கொண்டு போய் ஜெபம் பண்ணுகிறான். என் சத்துருக்களின் கைகளுக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைகளுக்கும் என்னை தப்புவித்து ரட்சியும் கர்த்தாவே, என் காலங்கள் எல்லாம் உம்முடைய கைகளில் அல்லவா இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரை சார்ந்து கொண்டு அவன் ஜெபம் பண்ணி அந்த துன்பத்தின் நாட்களை அவன் கடந்து போனான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் உங்கள் வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட துயரமான சூழ்நிலைகள் வழியாக நீங்கள் கடந்து போக நேரிடலாம். உன்னை நான் என்ன செய்வேன் பார் என்று சொல்லுகிற சத்துருக்கள் நடுவே நீங்கள் கடந்து போகலாம். உங்களை வேதனைப்படுத்துகிற துன்பப்படுத்துகிற மனிதர்கள் வழியாக நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை நடுவில் இந்த தாவீதை போல நான் வாழ வேண்டுமா, சாக வேண்டுமா, எனக்கு ஒன்றும் புரியவில்லை ஆண்டவரே, நான் எப்படி சாவது
என் காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது என்று நீங்களும் தாவீதை போல புலம்பிக் கொண்டிருக்கலாம். தாவீதை தப்புவித்த ஆண்டவர் உங்களையும் தப்புவிப்பார். ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை நேரத்தில் ஆண்டவர் என் காலங்கள் எல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது என்று தாவீது உம்மை நம்பி சார்ந்து கொண்டு ஜெபம் பண்ணினது போல, இப்பொழுது யாரெல்லாம் எங்களோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணுகிறார்களோ அவர்களுடைய காலங்கள் எல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவரே, அது வியாதியின் கரத்தில் அல்ல, அது பலவீனத்தின் கரத்தில் அல்ல, கடனின் கரத்தில் அல்ல, கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. இவர்கள் வாழ்க்கையை முடித்து கொள்ள இவருடைய துன்பங்கள் ஒருபோதும் காரணமாக இருக்க முடியாது. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம், சத்துருக்களின் கைகளுக்கும் துன்பப்படுத்துகிறவர்களின் கைகளுக்கும் என்னை தப்புவியும் என்று தாவீது ஜெபித்த போது அவனை விடுதலையாக்கினீரே, தப்புவித்தீரே. அதே போல இப்பொழுது எங்களையும் எங்களோடு இணைந்து ஜெபம் பண்ணுகிற ஒவ்வொருவரையும் நீ தப்புவிக்கவும் காப்பாற்றவும் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறேன். என்ன துன்பமாக இருந்தாலும், என்ன சத்துருக்களின் போராட்டமாக இருந்தாலும், எல்லாவற்றுக்கும் விலக்கி நீ தப்புவிக்க வல்லவர். காரணம், எங்கள் காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. நீர் பொறுப்படுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க முடியும், நன்மையினால் நிரப்ப முடியும், இந்த தீமைகளை மாற்ற முடியும் என்று விசுவாசித்து ஜெபிக்கிறோம். இந்த துன்பங்களும் இந்த சத்துருக்களின் போராட்டங்களும் முடிவுக்கு வரும். என் தேவனாகிய கர்த்தர் நன்மை செய்து சந்தோஷப்படுத்துவீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.